பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட்ஸ் தரணுமா? மெமரபிளான போட்டோஸ் வச்சு 3dselfie.com அழகான 3D மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க. கான்டாக்ட் நம்பர் 7900600026. சும்மா சோசியல் மீடியாவில் போட்டு அடிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குது தான் வந்து. இதை நான் பார்த்தோன்னே உண்மையிலேயே சிரிப்பு தான் வந்தது வந்து. இது வேற என்னன்னா அதனால வந்து லோகேஷ் கோபமாயி 371 இயக்க மாட்டாரு அப்படின்னு. பா என்னன்னா நடக்குது வந்து இது. ஒருவேளை ஜெயிலர் படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு, அந்த வெற்றியை தாங்கிக்காம முடியாமல் தான் இது இதுன்ட்டு அங்கங்கே நிறைய வதந்திகள்லாம் கிளம்புதா சார்? இல்லை இருக்கலாங்க, மேபி வந்து ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரியாணி விருந்து கொடுத்துருக்காங்களாம். விக்ரம் படம் வெற்றி கொடுத்தாங்க, ஜெயிலர் கொடுப்பாங்கன்னு அதை கேட்டிருந்தேன் சார். நம்ம கூட அதை பேசியிருந்தோம். ஏன்னா எல்லாருக்கும் கார் கொடுத்தீங்க, பரிசு கொடுத்தீங்க, ரைட்? ஒரு மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது இந்த வருடத்தினுடைய இறுதியில் அப்படின்னு. நம்ம லியோ ஆடியோலாச்சு மாநாடு மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தோம், அது இல்லைன்னு வந்து இவர் வந்து ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அவ்வளோ கேமராக்கள் இருக்குது, சோஷியல் மீடியாக்கள் பொது உள்ள என்ன வேணாலும் நீங்கள் திட்டிக்கங்க, இது பண்ணிங்க. வெளியே ரோட்டில் வச்சு ஏ உள்ளே போ, அந்த ஆடு மாடுங்களை விரட்டுற மாதிரி விரட்டுறது, இது பண்ணுறது. யூஏ வேணும்னா இதெல்லாம் வந்து நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க, மியூட் போட சொல்லுவாங்க. இப்போ லோகேஷ் அதை எப்படி? அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பால் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நந்தா, முதல்ல தளபதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த கூட்டம் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது, வாரம் ஒரு கூட்டம். ஐ மீன் மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்ற போகிறாங்க, அதற்கான வேலைகள் நடக்குதுன்னு சொன்னோம். அந்த கூட்டத்தில் ஒன்று, தலைவரை பெயர் சொல்லி கூப்பிடாதீங்க, தளபதினு கூப்பிடுங்க அப்படின்னு வந்திருக்கு. இந்த கட்டளை முசி ஆனந்திடமிருந்து வந்ததா அல்லது தளபதி விஜய் அவர்களிடமிருந்து வந்ததா சார்? இவர்கிட்டருந்து வந்து தான். அந்த ஒரு அம்மா வந்து விஜய் சார்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஜய் சார்ன்ற வார்த்தை வந்து கூடாது, தளபதின்னு சொல்லுங்கள். இனிமேல் இவர் தலைவர்னு சொல்கிறார். அது என்னென்னா வந்து அவங்க விருப்பம் போல் சொல்லாமே வந்து யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. மரியாதை தானே, விஜய் சார்னு தான் சொல்கிறாங்க வந்து. இவர் என்ன சொல்கிறது, ஒரு குட் புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறாரா, இல்லை விஜய் மீது தலைவராகவே அவர் ஆரம்பிச்சிட்டாரு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த இது வந்து விஜய் அவருடைய பார்வைக்கு உட்பட்டு வந்த வார்த்தையா அல்லது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை இல்லை, இதுக்கப்புறம் ஒன்றா போய் சேர்ந்துருக்கோம் வந்து. அவர் எல்லாரும் தளபதி கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் அந்த அம்மா சொல்லுது வந்து, விஜய் சார்னு சொல்லுது, அவர் டக்குன்னு தளபதின்னு சொல்லுமா அப்படின்றார் வந்து. இப்போ நம்ம சில சேனலில் இன்டர்வியூ பண்ணுறவங்க தெரியாத கொஞ்சம் சின்ன பசங்களாம் கூட விஜய்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நான் சொன்ன மரியாதையாக ஆரம்பிங்க, உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கலாம், விஜய் சார், விஜய் அவர்கள், தளபதி, இப்படி போட்டு ஆரம்பிங்கன்னு நம்ம சொல்கிறது உண்டு வந்து. அது மாதிரி வந்து அந்த நோக்கத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இதுக்கப்புறம் விஜய் நாலேஜுக்கு போனால் கூட வந்து ஏன் சொல்லட்டுமே, சாரு தானே போட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள்லாம் தளபதின்னு தான் அவரை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் எனக்கு தளபதின்ற பட்டமே போதும் அப்படின்ற அளவுக்கு திரும்ப பட்டத்துக்குள்ளே வரும்பொழுது அதில் உறுதியாகவே இருக்கார் வந்து விஜய். அவருடைய பட்டத்தை அவர் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போ அந்த கூட்டத்தில் வேறு என்னெல்லாம் சார் நடந்தது? ஏன்னா இந்த கூட்டத்தை தவிர்த்து நேரடியாக போய் நீங்கள் மக்களை டெய்லி சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பட்டதாக சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர், அப்புறம் ஐடி, அப்புறம் கேரளாவில் உள்ள மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க. இப்போ இந்த ஐடி விங் நடக்கும்போது நாம் கூட பேசியிருந்தோம், இது மாதிரி சோஷியல் மீடியாவில் போய் யாரையும் வந்து தவறாக மீம்ஸ்லாம் போடாதீங்கன்னு விஜய வீடியோ காலில் வந்து பேசினார்கள். இந்த கூட்டத்தில் வந்து இந்த மக்களை மீட் பண்ணோம், குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருந்ததுன்னா, குறிப்பாக இந்த குடிநீர் பிரச்சனை, அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் போய் முன்னிருந்து பிரச்சனைனா நீங்கள் இது பண்ண முடியாது, ஒரு மனுங்கன்னு கொடுக்குற அளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் போய் அதை பண்ணுங்கள் தயங்காமல் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து ஒரு மாநாடு ஒன்று நடக்க இருக்கிறது இந்த வருடத்தினுடைய இறுதியில் அப்படின்னு. நம்ம லியோ ஆடியோலாச்சே மாநாடு மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்தோம், அது இல்லைன்னு வந்து இவர் வந்து ஒரு லீடு கொடுத்துட்டாரு. அவங்களும் பெரிய உற்சாகமாகி அங்கே விசில்லாம் அடிச்சிருக்காங்க, மாநாடு நடக்குது அப்படின்னு. அதான் அரசியல் கட்சியாக கொண்டு வந்துட்டாங்க வந்து, ஏறக்குறைய வந்து அதுக்கு பம்பரமாக இயங்கிக்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். ஆனால் அவர் அது மாதிரி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சிலரை வந்து விரட்டுற மாதிரி திட்டுற மாதிரியான வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அது சில ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை பெற்று வருதே சார், அதை பார்த்தீங்களா? அது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் நடக்கும்போது வெளியே நின்று அந்த போங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறது வந்து நான் கூட பார்த்தோம்னா சொன்னேன். என்னென்னா நமக்கு தோணுது என்னென்னா, இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஒரு இதெல்லாம் பண்ணால் தான் கட்டுப்படுத்த முடியும்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த மகளிர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துருந்தது வந்து, ஒருமையில் போட்டு விரட்டுறது இது பண்ணுறது இதெல்லாம் கூடாது வந்து.
அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்கள் வந்து விஜய்க்கு ரசிகரா உங்களுக்கு ரசிகரா அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுச்சுன்னு என்ன ஆகும், வந்து எல்லாம் வந்து அவரை வச்சு தானே ஃபோக்கஸ் உங்களுக்கு அப்படின் போது நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் தான் விஜய் மாதிரி ஆகிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்து திட்டிக்கிட்டு. ஒரு ஒரு காலகட்டங்களில் விஜயோட தந்தை எஸ்எஸ்சி அப்படி தான் இருந்தார், தன்னைத்தானே விஜயாக நினச்சிப்பார் அவர், நினச்சிக்கிட்டு அதை அப்படியே பார்க்குறதுக்கு அவராவது சரி ஓகே, அவர் அப்பா அவர் தான் உருவாக்குனவர், அணு அணுவாக உருவாக்குனவர், அவர் எப்படிலாம் தன் மகன் வரணும்னு இவரும் வந்து ஒரு பக்கபலமாக இருக்காருன்போது இப்போ அவ்வளோ கேமராக்கள் இருக்குது, சோஷியல் மீடியாக்கள் பொது உள்ளே என்ன வேணாலும் நீங்கள் திட்டிக்கங்க, இது பண்ணிக்கங்க, வெளியே ரோட்டில் வச்சு ஏ உள்ளே போ அந்த ஆடு மாடுங்களை விரட்டுற மாதிரி விரட்டுறது இது பண்ணுறது இதெல்லாம் வந்து தெரியாமல் பண்ணுறாரா இல்லை அந்த உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறாரான்னு தெரியல. ஏன்னா வர இன்னும் கட்சி ஆரம்பிக்கலை, பேர் வைக்கலை, அதுக்கப்புறம் எதுவும் இன்னும் கொள்கையெல்லாம் இது பண்ணலை, இப்போ தான் அதுக்கான முன்னெடுப்புலாம் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லோரும் செதற விட்டுறக்கூடாது, ஒரு ஒருங்கிணைத்து கொண்டு வர ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இதுவாக இருக்கணும். இனிமேல் அதை இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது மாற்றிப்பார், அவரும் அரசியல்வாதி தானே, பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு ஆமாம் இந்த தளபதி அப்படின்னு தான் கூப்பிடணும் அவரை அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. இன்னொரு விஷயம் எனக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, இந்த லியோ படத்துடைய பாட்டு ஒன்று நாரடி வரவா சாங் இருக்கலையா சார், அதில் கிட்டத்தட்ட ஒரு 32 செகண்டை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது படமே இன்னும் ட்ரைலர் வரல, டீசர் வரல, ஆடியோ லான்ச் நடக்கல, அதுக்கு முன்னாடியே படத்தின் மீது இந்த ஒரு எதிர்ப்பு அல்லது இதெல்லாம் எப்படி பார்க்குறது, விஜய் படம்னாவே இப்படி தான் ஆகுமா, தளபதியை சும்மாவே ஒரு படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களான்னு எழுதுறாங்களே. இப்போது ரிலீஸ்னு வந்தாலும் விஜய் படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்தே தீரும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு சலசலப்பு, ஒரு பத்திரிகையோட போஸ்டர் செய்தி இப்படியே வந்து பிரேக் நியூஸ் இது மாதிரியாக மாறது உண்டு. அதுமாதிரி வந்து அந்த பாடலுக்கு ஒரு 32 செகண்ட் அது வந்து அந்த தம் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் வரத்து சில பாடல் வரிகள்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்டாவண்ணி கொண்டா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் கூடாது, அதுக்கு அந்த பாடல் வரும்பொழுது சில பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு எதிராக. முதல்ல வந்து சாங்க்குன்னு ஒரு சென்சார் வாங்கினோம், அதில் வந்து இந்த கட்டுலாம் வரதான் செய்யும். இன்னும் படத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல வந்து, ஏன்னா அர்ஜுனுடைய கிளிம்ஸு வந்தது இல்லைங்களா, அந்த கிளிம்ஸு பார்க்கும்பொழுதே தெரிஞ்சது கையெல்லாம் வெட்டுற மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதனால தான் சில பேர் ஏ கிடைச்சே தெருங்கன்றாங்க, யூஏ வேணும்னா இதெல்லாம் வந்து நிறைய சீன்ஸை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க, மியூட் போட சொல்லுவாங்க. இப்போ லோகேஷ் அதை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அதுதான். இந்த பாட்டை பார்த்ததுக்கு பிறகு நிறைய புகார்கள்லாம் அங்கே போயிருக்கு, அதனால தான் அதை கட் பண்ணியிருக்காங்க சார் இதுக்கு முன்பே தனி. இல்லை இல்லை ஆமாம், இதுக்கு முன்னாடி அந்த சோஷியல் மீடியா படம் முழுவதுமாக ரெடி, இன்னும் சென்சார் அனுப்பலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில் இல்லை அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் சென்சார் முன்கூட்டியே சென்சார் வாங்கினாங்க. இந்த பாட்டை எங்கேயாவது ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒளிபரப்புறதுக்கு சென்சார் வாங்கி ஆகணும், அதுக்கு தான் இந்த சாங் சென்சார் காமிச்சிருக்காங்க. இப்போ தியேட்டர் கேட்டில் போடுறாங்கன்னு வச்சுங்க, சென்சார் சர்டிஃபிகேட்டோடு தான் போடணும் வந்து. அதனால் வந்து இதுக்கு அமைச்சதுக்கு இவ்வளோ மியூட்டி இவ்வளோ கட்டு 32 செகண்ட் நடந்திருக்குது, ஒட்டுமொத்த படத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறி. ஆடியோ லான்ச் நடக்கும்போது அடுத்த பரபரப்பு, ட்ரெய்லர் வந்தால் அதுக்கு அடுத்த பரபரப்புன்னு காத்திருக்கலாம் போல, எல்லாம் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு தான் அது. ஆமாம் எதுவாக இருந்தாலும் ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் வந்து ஒரு முக்கியமான காட்சியாக இருக்கும், இதை கட் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல, அது அது அந்த காட்சி தான் அந்த படத்துக்கு இதுவான ஒரு விஷயம் அப்படின்னும்போது என்ன ஆகும். திரும்ப ஏன்றதுக்கு லோகேஷ் ஒத்துப்பாரா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. யூபிஏ தான், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருக்கிற ஒரு விஷயம், அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் தான் வந்து ஒரு தியேட்டரு அப்படி நிறைஞ்சு போயிருக்கோம், அதனால் யூபிஏ தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களுக்கு தான் அந்த 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேன்ஸ் உள்ளே வராங்களே சார். ஐ மீன் ஒரு தாத்தாவும் வருவார், அவருடைய மகனும் வருவார், அவருடைய மகனும் வருவாங்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார். இப்போ நேற்று இருந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகல அந்த செய்தி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா. ஜெயிலர் திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி, லியோ திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு காட்சி, அந்த லியோ திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த காட்சியை வந்து லோகேஷ் அவர்கள் வந்து யாரிடம் சொன்னார்ன்னு தெரில, அது வந்து சுட்டு வச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று எழுதிட்டு இருக்காங்களே, அது உண்மை, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சும்மா வந்து அதாவது இந்த அளவு கூட அதில் சொல்லலை. என்ன ஓடிக்குதுன்னா தலைவர் 171 வந்து ஒரு லைன் சொல்லும் பொழுது லியோவுடைய சில காட்சிகள்லாம் வந்து ரஜினிக்கு சொல்லியிருக்காரு, அதை வந்து ஒரு முக்கியமான காட்சி நெல்சன் கிட்ட அவர் சொன்னதாகவும் அதை நெல்சன் வந்து எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஜெயிலரியே வந்து விக்ரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படிலாம் ரஜினி அவெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு விடாரு, அதுவும் ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் இங்கே ஒன்றும் மூளை ஊசி போகிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, இது நாகரிகமான செயலும் கிடையாது. சும்மா அந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அடித்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது தான் வந்து, இதை நான் பார்த்தோன்னே உண்மையிலே சிரிப்பு தான் வந்தது வந்து. இது வேறு என்னென்னா அதனால் வந்து லோகேஷ் கோபமாகி 171 இயக்க மாட்டார் அப்படின்னு
அப்பா என்ன என்னன்னா நடக்குது வந்து இது ஒரு சீனை சுட்டுறதுனால படத்தே முதல்ல அது மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்காக படமே ட்ராப்புங்கிறது படமே ட்ராப்னு இதெல்லாம் வந்து நம்ப முடியாது. அப்படிலாம் வந்து சொல்லவே மாட்டாங்க வந்து. நீங்கள் ஏதாவது ஜெயிலரில் அப்படி ஒரு சாதாரண அப்படி போயிட்டு இருக்கிற ஒரு தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஷூட்டிங் இது ஒன்று வருது இல்லைங்களா அந்த இடைவேளைக்கு அந்த க்ரௌன் இடம் சொல்றேன் அந்த சொல்கிறேன் நான் அந்த காட்சி தான் அப்படி அதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க வாய்ப்பே இல்லை. இதான நெல்சன் அவர்களும் லோகேஷ் அவர்களுமே ஒரு நெருங்கிய நண்பர்கள் தானே சார். இதுவானதுதான் ஸோ பேசியிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு ரஜினி மீட் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஹைலைட்ஸான சில சீன்ஸ்லாம் இருக்குது சார் லோகேஷ் கூட சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் அவருக்கெல்லாம் வந்து நிச்சயமாக கிடையாது. இன்னும் 170 171 படம் பண்ண போகிறாரு எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறாரு இப்படிலாம் சும்மா ஒரு சமயம் வந்து லோகேஷ் கேட்டாலும் அவர் சிரிப்பார் ரஜினி அவர்கள் கேட்டாலும் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அவருக்கே வந்து இந்த நேற்று கூட யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மாலில் ஷூட்டிங் நடக்கும்பொழுது மால்லாம் இப்படி இருக்குமான்னு கேட்டாரான் வந்து அந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் இருந்திருக்கார் ரஜினி. அதனால் வந்து இந்த செய்தியெலாம் கூட அவருக்கு போய் சேராது வந்து யாராவது சொல்லியிருந்தால் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பார் என்னங்க இப்படிலாம் கூட பேசிக்கிறாங்களா அப்படின்னு. நிச்சயமாக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை ஜெயிலர் படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு அந்த வெற்றியை தாங்கிக்காம முடியாமல் தான் இது இதுன்ட்டு அங்கங்கே நிறைய வதந்திகள்லாம் கிளம்புதா சார்? இல்லை இருக்கலாங்க மேபி வந்து ஏன்னா இதை ஒரு 700 கோடி இப்போ நெருங்க போகுது அப்படின்றத வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இது வந்து யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் ஐடின்னு ஒன்று இருக்குங்களா அதை வச்சு ஒரு கும்பலே வந்து அப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க வந்து அதில் அடித்து தூக்கின ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அந்த ஜெயிலருடைய வெற்றியை தாங்கிக் கொள்ளாத சில பேருடைய வேலையாக கூட இது இருக்கலாம். அதை தாண்டி பாருங்கள் இப்போது இன்றைக்கி ஜெயிலர் அதில் ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரியாணி விருந்து கொடுத்துருக்காங்களாம். விக்ரம் படம் வெற்றி கொடுத்தாங்க ஜெயிலர் கொடுப்பாங்கன்னு நான் கேட்டிருந்தேன் சார். நம்ம கூட அதை பேசியிருந்தோம் ஏன்னா எல்லாருக்கும் கார் கொடுத்தீங்க பரிசு கொடுத்தீங்க ரைட்டு அதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன் இவங்கலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வேறு எதாவது பரிசு கொடுத்தாங்களா ஷீல்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அதில் நெல்சனும் தயாரிப்பாளரும் சன் பிக்சர்ஸோட சேர்மனுமான கலாநிதி மாறன் கலந்துக்கிட்டதாக தகவல். ரஜினி வந்திருந்தாலும் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் என்னன்னு தெரியல வந்து. ஒருவேளை இந்த படம் ஒரு 50 நாள் தாண்டி போயிடுச்சு 100வது நாள் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 100 நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே.